ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டி மேரி அப்படின்ற புது தெலுங்கு படத்தை பற்றி தான். இந்த படம் வந்து ஆஹா ஓடிடியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளட்டி மேரி இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ், அஜய், பிரம்மாஜி, சந்தோ மொண்டேட்டி அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. காலபைரவா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, சந்தோ மொண்டேட்டி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோயின் அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், இவங்க மூணு பேருமே வந்து அனாதைகளாக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்களாக இருக்காங்க. அண்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் எதிர்பாராத விதமாக தாங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ஒரு டாக்டர் வந்து கொலை செஞ்சிடறாங்க ஹீரோயின். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இருக்க, இவங்களோட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செஞ்ச ஒரு தப்பு வந்து கேமரால வந்துட்டு பதிவாகுது. அந்த ஒரு கேமரா வந்து இவங்க ரெண்டு பேர் கைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு எவிடன்ஸை தேடி அந்த மூணு பேர்த்துக்கிட்டையும் அந்த போலீஸ்காரர் வந்து போகும்போது என்ன நடந்துச்சு, இந்த மூணு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணி தப்பிக்கிறாங்க, அண்ட் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு டாக்டர் வந்து கொண்டாங்க இல்லையா, அவருக்கு வந்து என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த ஒரு கதையை வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி த்ரில்லர் ஜானலை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பல இடங்களில் டார்க் காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாது, ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, இன்னொருத்தருக்கு வந்து வாய் பேச வராது. ஸோ இப்படி இருக்கிற இந்த மூணு பேரும் எப்படி ஸ்மார்ட்டாக யோசிச்சு போலீஸ்கிட்டருந்து தப்பிச்சாங்க அப்படின்றத வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நிவேதா பெத்ராஜ் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க மேரி அப்படின்ற கேரக்டரில். அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து பக்காவாக செட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மொத்த படத்தையும் வந்து அவங்க தான் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப மாஸ் காட்டியிருக்காங்க படத்தில். அவங்களோட அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், ஸ்மார்ட்டாக யோசிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இவங்க போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த ரெண்டு கேரக்டரும் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட காமெடி வந்து நிறைய இடங்கள நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படத்தில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஏழு எட்டு கேரக்டருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டருமே வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட்ல தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பகல் எடுத்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த நைட் எஃபெக்ட்டுக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கதைக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தோட டியூரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான். ஸோ அந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு பக்காவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். காமெடி வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதே மாதிரி த்ரில்லர் எலிமெண்ட்டும் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜோட அந்த ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த படம் வந்து ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு, தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.